ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம 2014 விஏஓ கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஜென்ரல் தமிழ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியாக பொறுத்துக. நூலாசிரியர் நூல், சுரதா, எச்சில் இரவு, முடியரசன், பூங்கொடி, வாணிதாசன், கொடிமுல்லை, ஆலந்தூர் மோகன ரங்கன், பள்ளி பறவைகள். ரெண்டாவது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய். மடக்கொடி, அவ்வூர், அன்மொழி தொகை, செய்கை சுட்டு. மூணாவது கொஸ்டின், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், இதில் பயின்று வரும் மூனை சொற்கள் ஒழுக்கம் ஒழுக்கம். நாலாவது கொஸ்டின், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், இச்செய்யுளில் பயின்று வரும் மூனை ஒழிப்பு மூனை. அஞ்சாவது கொஸ்டின், மாமூன் நிறையும் விழாமூன் நேரும் வருவது இயற்சீர் வெண்டலை. ஆறாவது கொஸ்டின், பூவோடு சேர்ந்தனார் போல ஊமை உணர்த்தும் பொருள் உயர்வு. ஏழாவது கொஸ்டின், நூலையும் நூல் ஆசிரியரையும் பொறுத்துக. சி ஜானகிராமன், செம்பருத்தி, க நா சுப்பிரமணியன், பெரிய மனிதன், சா கந்தசாமி, சாயாவனம், அசோகமித்திரன், கரைந்த நிழல்கள். எட்டாவது கொஸ்டின், கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் சிவபிரகாச கவிராயர், சாரி சிவபிரகாச சுவாமிகள். ஒன்பதாவது கொஸ்டின், சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் எது? போற்றி கலிவென்பார். பத்தாவது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது சமண இலக்கியம் இல்லை? குண்டலகேசி. மிச்ச மூணுமே சமண இலக்கியம். பதினொன்றாவது கொஸ்டின், பின்வரும் பட்டியலில் வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி எழுதிய நூல் எது? தமிழ் புலவர் சரித்திரம். பன்னெண்டாவது கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களில் கவனி. கூற்று, 96 வகை சிற்றிலக்கங்களுள் ஒன்று கலம்பகம். விளக்கம், பல வகை பாக்களையும் கலந்து பாடுபடுவது கலம்பகம். அகமும் புறமும் கலந்து பாடுபடுவது கலம்பகம். சரியான விடை வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ரெண்டு வாக்கியமே சரியான வாக்கியம். பதிமூணு, நுணுங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு. இக்குறட்பாவில் நுழங்கிய என்னும் பொருளுடத்தும் ஆங்கிலத்தும் இன்டெலிஜென்ட். பதினாலாவது கொஸ்டின், மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்கு தகைச்சார் புதவர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக. விளம்பி நாகனார். பதினஞ்சாவது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் ஈறு போதல் முன் நின்ற மெய்த்திரிதல் என்னும் விதிகளின்படி புலர்ந்தது செங்கதிரோம். பதினாறு, பின் வருவனவற்றுள் பொருந்தாத பொருள் இது? குப்பம், குறிஞ்சி நில வாழ்விடம். பதினேழு, அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்து விளக்கம் அளித்தவர் ஜியுபோ. பதினெட்டாவது கொஸ்டின், சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாகவே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறியவர் அம்பேத்கர். பத்தொன்பதாவது கொஸ்டின், பின் வருபவற்றுள் யார் சைவ அடியார் இல்லை? பெரிய வாச்சான் பிள்ளை. இருபதாவது கொஸ்டின், நூல் நூலாசிரியர் சுத்தாந்த பாரதி, ஏழைப்படும் பாரு, வாவேசு ஐயர், கமல விஜயம், சுப்பிரமணிய பாரதி, ஞானகதம், வீராசாமி செட்டியார், வினோதரச மஞ்சரி. இருபத்தி ஒன்று, பொறுத்துக. பிதர்தலை எளியவர் கொற்றவை, எழுவருள் இளையவர் பிடாரி, இறைவனை நடமாட செய்தவர் பத்திரகாளி, தாருக்கன் மார்பை பிளந்தவர் துர்க்கை. இருபத்தி ரெண்டு, மதியிலி அரசர் நீன் மலரடி பணியினர் வானகம் ஆழ்வாரை. இப்பாடல் கூடிய அரசன் ராஜராஜ சோழன். இருபத்தி மூணு, தாமிர இலை தண்ணீர் போல ஓமை உணர்த்தும் பொருள் பன்றின்மை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் வேகன் சிங்கத்தை வீழ்த்தினான் தனி வாக்கியம். இருபத்தி அஞ்சு, விடைக்கேற்ற வினாவை தேர்வு. அப்புறம் கபிலர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார், நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார்? இருபத்தி ஆறு, பின் வருவனவற்றுள் தனிக்குறையில் முன் ஒற்று உயிர்வரி இரட்டும் என விதியின் படி புனராது பயந்தவள். இருபத்தி ஏழு, சாதுவன் வாணியம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் மணிமேகலை. இருபத்தி எட்டு, பொருத்துக. இயற்பெயர் சிறப்பு பெயர் திரு வி கல்யாணசுந்தரம், தமிழ் தென்றல், மறைமலை அடிகள், தனித்தமிழ் வித்தகர், ராபி சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வர், பூவே சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா. இருபத்தி ஒன்பது, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தனி தெளிவி தான் நல்கா தாய்வே என்னும் குரல் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவற்றில் எதை குறிக்கும்? நீரியல் அறிவு.
பொருந்தாததை சுட்டுக. இதில் ஏமம் மற்றும் பொருந்தது, மற்ற மூணு ஒரே டைப். 31. களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனை என்று அரியம்பட்டனூர் புறநானூர். குறுந்தகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. செல்வத்து பயனை ஈதல் என பாடியவர் நக்கீரனார். 34. பொருந்தா இணையை தேர்க, க சாலை, இதான் பொருந்தது. 35. வாக்கிய அமைப்பினை கண்டறிய, இளமையில் கல், கட்டளை வாக்கியம். 36. பின்னரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க, ஊமை தொகை, தமிழ் அன்மை. பின் வருவனவற்றுள் இது அண்ணாவின் படைப்பு அன்று, புரட்டை ஒளி, அண்ணாவின் படைப்பு இல்லை. 38. கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினைமுற்றின் மேற்சொல் கல். 39. பின் வருவனவற்றுள் இணையில்லை, இணையில்லை வந்து முதல் பரணி, தத்தையாக பரணி. 40. மனிதனின் மனநிலையை இருள், மருள், தெருள், அருள் என கூறியவர் முத்துராமலிங்க தேவர். 41. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தோடு வாழோடு முன்னேறிய மூத்த குடி என தமிழினத்தின் தொன்மையை பற்றி கூறும் நூலின் பெயர் புறப்பொருள் வெண்பா மாலை. 42. பொருந்தாத பெயரை சுட்டுக, சூளாமணி. 43. பொருந்தாத இணையை சுட்டுக, துகில், அகில். 44. குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பின்ன தாய், வனம் அருவும் நிகழ்த்தரு தண்ணீர் பந்தர் வந்தனையார். இப்பாடலுக்குரிய கதாநாயகன் திருநாவுக்கரசர். 45. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக, மனம் மனம் என்ன சொல்லின் பொருள் யாது, வாசனை, உள்ளம். 46. கீழ்காணும் ஒட்டடப்படை சொற்களுக்கு மாறுபட்டு நிற்பதை கண்டறிந்தெழுதுக, கண். பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லின் முதன்மையில் பயன்படுத்தியவர் திரு வி கல்யாணசுந்தரனார். 48. அறியவற்றுள் எல்லாம் மறிதோ பெரிய பெரியாரை இவ்வடிவில் பயின்றோரும் எழுதும் மேற்கதுவாய் எழுதும். 49. அப்பா நான் வேண்டுதல் கேட்கருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர் கற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எளிதில் பயின்றோரும் இயற்பு சொற்கள் வேண்டும் வேண்டும். 50. ஈற்றடி நீற்று சீரானது ஓரசை வாய்ப்பாடுகளும் ஒன்று கொண்டு முடியும் பாவகை வெண்பா. 51. உண்மை நெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் உபாபதி சிவாச்சாரியார். 52. முதன் முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் சீகன் பால்க ஐயர். 53. ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியவர் சுப்பிரமணிய தேசிகர். 54. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி, கூற்று ஏ, குற்றியலகரம் சார்பெழுத்துகள் ஒன்று, ஈற்றயல் எழுத்தை நோக்க ஆறு வகைப்படும். விளக்கம் 6. ஒரு சொல்லின் ஈற்றில் உகர உயிர்மை எழுத்துவரின் குற்றியலகரம் எனப்படும். ஆன்சர் வந்து ஏ சரி, ஆறு தவறு, மேலும் ஏக்கு ஆறு சரியான விளக்கம் அன்று. 55. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி, கூற்று ஏ, உயிரினப்படை வகைக்குள் ஒன்று இன்னிசை அளவுடை, மூன்று மாத்திரையாக ஒழிக்கும். விளக்கம் 6. செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய இசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளவுடை. ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி, மேலும் ஏக்கு ஆறு சரியான விளக்கமாகும். 56. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி, கூற்று ஏ, கருப்பொருள்களுள் ஒன்று பறையாகும். விளக்கம் 6. குறிஞ்சி நிலத்தின் கருப்பொருள்களுள் ஒன்றாக தொண்டகப்பறையும், முல்லை நிலத்தின் கருப்பொருள்களுள் ஒன்றாக மனமுலாப்பறையும் குறிப்பிடுகிறது அகப்பொருள். ஆன்சர் வந்து கூற்று ஏ சரி, விளக்கம் 6 தவறு. 57. பொறுத்துக, ஆசிரியர் சிறுகதை மு வரதராசனார். குரட்டை ஒளி, ஸ்ரீமதி எஸ் லட்சுமி. மனம் நுகர்ந்ததற்கு பணம். நீலவன், நன்றி பரிசு. லட்சுமி, மெல்ல மெல்ல மர. 58. மக்களும் தேவரும் பிரம்மரும் நகரும் தொக்க விளங்கும் பெய்யும் என்று இச்செய்யுளடியில் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. 59. பொருந்தும் இலக்கணம் யாது, நீர்முகில், இரண்டாம் வேற்றுமை உருகும் பயனும் உடன்தொக்க தொகை. 60. பின்வரும் இலக்கணங்களுள் தவறானது எது, செந்நீர், வினைத்தொகை. 61. தூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான், நீ செய்யுளில் இறைஞ்சினான் யார், குகன். 62. சொல்லு கேட்ட பொருளை பொறுத்து, அம்பி, படகு, அல், இருள், துடி, பறை, தலைமுடி, குஞ்சி. 63. நூலையும் நூலாசரையும் பொறுத்துக, விந்தன், பாலும் பாவையும், க சமுத்திரம், தோற்று பட்டாளம்,
இந்திரா பார்த்த சாரதி, குருதிப்புணர், மூவ பெற்ற மனம். 64. சரியானவற்றை தேர்க. உரிபொருள் திணை, ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம், பிரிதலும் பிரித நிமித்தமும் முல்லை, இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் மெய்தல், இருத்தலும் இருத்த நிமித்தமும் பாலை. ஆன்சர் வந்து 1 மற்றும் 3 சரி, மற்ற 2 ராங். 65. சரியானவற்றை தேர்க. தெய்வம் திணை, பீதா சரி, 1ம் 2ம் சரி, 1 2 சரி, 3 4 தப்பு. முருகனுக்கு குறிஞ்சி, இந்திரனுக்கு மருதம், 3 and 4 தப்பு. 66. இலக்கண குறிப்பு சொல்ல எழுதுக. இன்னிசை அளவுரை, தாங்கு குருவும். 67. பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குயில்பாட்டு பாரதிதாசன், இது பொருந்தாது, ஏன்னா குயில்பாட்டு எழுதுவது வந்து பாரதியார். 68. பின் வருமாவற்றும் எது பொருந்தாது, குண்டலகேசி. 69. ஈற்று இலடி மூச்சீராக ஏனைய அடிகள் நாச்சீராக அமையும் பாவகை பின் வருமாற்றம் எது, நேரிசை ஆசிரியப்பா. 70. பொருத்துக. சொல் பொருள், கலாபம் தோகை, விவேகன் ஞானி, வாபி பொய்கை, அஞ்சுகம் கிளி. 71. திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் மின்னோடும் உடுக்களோடும் மங்கு குடல் இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் பாரதிதாசன். 73. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது, செய்தி வாக்கியம். 73. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறை அறை என்ன சொல்லின் பொருள் அது, கட்டட பகுதி, ஒன்றில் பாதி. 74. பொருந்தாத இணையை கண்டறிய. இதை பொருந்தாது வந்து என்ன அப்படின்னா பெருஞ்சி திருநாள் தமிழ் சோலை, இது பொருந்தாது. 75. அகர வரிசைப்படி தேர்ந்தெடுத்துக. ஆன்சர் வந்து பாட்டு, பிட்டு, கூட்டு, பெண், பொன். 76. பொறுத்துக. நூலும் நூலாசிரியரும், வேதநாயகம் பிள்ளை, நீதி நூல், சூரிய நாராயண சாஸ்திரி, மானா விஜயம், வேப சுப்பிரமணிய முதலியார், அகலிகை வெண்பார், ராகவையங்கார், பாரிகாரி. பின்வருமாற்றுள் நான் பார்த்தசாரதி எழுதிய நூலை சுட்டுக. சமுதாய வீதி. 78. பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்லினை எடுத்தெழுதுக. வெம்மை, இது பொருந்தாது. 79. அகர வரிசைப்படி தேர்ந்தெடுத்தெழுதுக. மண் மீன் மொழி மெல்ல மை. 80. உதவு என்ற சொல்லின் சரியான பொருள்களுக்கும் சொற்றொடரை தேர்ந்தெடுத்துக. உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். ஸோ இது வந்து 2014 விஏஓ கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 5-6 கொஸ்டின் ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.